நீங்க வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கணும் அப்படின்றத நான் பாராட்டுறேன். என்னை சார்ந்த சன்மாரியிலும் சரி, என்னை சார்ந்த பரம்பொருள் யோகியிலும் சரி, இதை நாங்க வந்து பாராட்டுறோம். ஆனா அது அமைக்க வேண்டிய இடம் வடலூரில் உள்ள பெருவெளி கிடையாது, வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையை சுற்றி உள்ள பெருவெளி கிடையாது, வடலூர்ல வேற பகுதியில வேற காலி இடங்கள்ல நிறைய புறம்போக்கு நிலங்கள் வந்து இருக்கு. அந்த புறம்போக்கு நிலத்தை அரசுடைமையாக்கி அந்த அரசுடைமைக்கு சொந்தமான அந்த இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா வடலூர்ல நீங்க தாராளமாக சர்வதேச மையம் அமைக்கலாம். இப்ப அலங்காநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டிமேக்கம்பட்டி கிராமம் பக்கத்துல இருக்கக்கூடிய கீழக்கரையை ஒட்டி உள்ள ஒரு வகுத்து மலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வகுத்து மலை கீழே நிறைய புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்தி அரசு வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து அமைச்சிருக்காங்க. பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், யாருக்கும் எந்த வித பாதிப்பும் கிடையாது. அந்த மாதிரி காலி இடங்களை பயன்படுத்தி வள்ளலாருக்கு நாம் மரியாதை செய்யும் போது பிரச்சனை கிடையாது. இன்னொரு வள்ளலார் வந்து சத்திய ஞான சபை மாதிரி ஒரு சபையை ஏற்படுத்தி விட முடியாது, அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பும் கிடையாது. சோ நம்ம புதுசு புதுசா ஒரு கோவில் கட்டுறதை விட, புதுசு புதுசா அதை வியாபார நோக்கமாக மாற்றுவதை விட, ஆல்ரெடி வள்ளல் பெருமகனார் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற அந்த அற்புதமான பொக்கிஷத்தை சத்திய ஞான சபையை பாதுகாக்க வேண்டியது நம் கடமையாகிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பல லட்சம் மக்கள் ஒன்றாக கூடி இந்த இறையொருளை பெற வேண்டும், சத்திய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை பத்தி பேச வேண்டும், உடல் அளவிலும் மனதளவிலும் அருட்பெரும் ஜோதி நோக்கி பயணப்பட வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்பேற்பட்ட இடத்தை வந்து காலி இடமாக விட்டிருக்கிறார். திரிகால ஞானம் உணர்ந்தவர், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை உணர்ந்தவர், அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடிக்கு போயிட்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர், ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எனக்கூடிய ஐந்தொழில் புரியக்கூடிய ஈஸ்வர அம்சத்தை பெற்ற மாபெரும் ஞானி மாபெரும் மகான் வள்ளல் பெருமானார். அப்பேற்பட்டவர் காலி இடமா விட்டுட்டு போயிருக்கிறார்னா அதை நீங்க கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணணும். அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் நாம் இல்லை என்றாலும் இன்னைக்கு வள்ளலா இருந்திருந்தாருன்னா நம்ம தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். இந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்குதான் கொண்டாடல, அட்லீஸ்ட் அவரை கொண்டாட முடியலனாலும் அவர் விட்டு விட்டு சென்ற அந்த இடத்தை, அவர் விட்டு விட்டு சென்ற அந்த அற்புதமான சத்திய ஞான சபையும் சித்தி வளாகத்தையும் கருங்குழி போன்ற இடங்களையும் பாதுகாக்க வேண்டியது நம் தமிழ்நாட்டினுடைய கடமை, தமிழ்நாட்டு மக்களின் கடமை, தமிழ்நாட்டு அரசின் கடமை. இன்று இருக்கக்கூடிய அரசும் சரி, எதிர்கட்சியும் சரி, இனி எந்த அரசு வந்தாலும் சரி, தயவு செய்து இதை நினைவில் கூர்ந்து மாபெரும் மகான்கள் உலக மக்களின் நன்மைக்காக வகுத்து சென்ற அந்த அற்புதமான அந்த இடங்களையும் அந்த அற்புதமான தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதனுடைய முதல் கட்டமாக அந்த இடத்தினுடைய அந்த மகிமை, அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மை கெட்டுவிடாமல் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கின்றது. அதனால தயவு செய்து தயவு கூர்ந்து தமிழக அரசு இதை மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போராட்டம் பண்ணணும், சண்டை போடணும், நாங்க தான் பெரிய ஆளு, எங்க பேரு தான் தெரியணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இதை நாங்க பேசல. மக்களினுடைய நன்மை இதில் வந்து அடங்கி இருக்கிறது, பல லட்சம் பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரம் இதில் அடங்கி இருக்கிறது. இது மட்டும் இல்லாம பல லட்சம் மக்கள் ஞானம் அடைவதற்கு உண்டான ஒரு மாபெரும் ஆற்றல் வந்து அந்த சத்திய ஞான சபையில் வந்து விளங்கி இருக்கிறது. அதனால அதனுடைய அந்த புனிதத்தன்மை கெட்டு விடாமல் இதை பாதுகாத்து இந்த மக்களுக்கு அப்படியே கொடுக்கக்கூடிய அந்த கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. உண்மையாகவே நீங்க வள்ளலாரை மதிக்கிறீங்க, உண்மையாவே வள்ளலார் மேல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னா தயவு கூர்ந்து இதை மறுபரிசீலனை செய்து இந்த 100 கோடி ரூபாய் செலவு செய்து நடத்த இருக்கக்கூடிய கட்ட இருக்கக்கூடிய இந்த கட்டுமான பணிகளை பெருவெளியில் செய்யாமல் வேற ஏதாவது ஒரு பெருவெளி ஒரு காலி இடத்துல நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும். இதை பத்தி ஏன் இவ்வளவு நாள் நான் பேசல அப்படின்னா, டைரக்டா நான் இதை வந்து நான் வீடியோவா பேசலன்னா கூட இதை சார்ந்த சில அதிகாரிகள், இதை சார்ந்த சில அரசியல்வாதிகள் இவர்கள்ட்ட எல்லாம் வந்து நான் நேரடி தொடர்புல நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது சரி இது ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆயிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்தேன். பட் இது அடிக்கல் நாட்டி அடுத்தடுத்த கட்டம் போக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையினால இதை பற்றி பேசி ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கிறது. சோ அதனால தயவு கூர்ந்து இதை வந்து நினைவில் வைத்து தமிழ்நாடு அரசு தமிழக மக்களின் நலனுக்காக செயல்படக்கூடிய அரசு என்பதை நான் நன்கு அறிவேன். தமிழ்நாடு அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் கருதி செயல்படக்கூடிய அரசு என்பதை வந்து நான் வந்து நன்கு அறிவேன். அதுவும் தற்போது இருக்கக்கூடிய அரசு தமிழ்நாட்டு மக்களினுடைய நன் மதிப்பிற்காகவும், தமிழ்நாட்டு மக்களினுடைய தமிழ் வாழ்வாதாரத்திற்காகவும், தமிழ் மொழிக்காகவும் உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு அரசு என்பதை நான் வந்து நன்கு அறிவேன். அதை பாதுகாக்கும் வகையில் மீண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, எஸ்பெஷலி இந்த ஆன்மீகத்துல பயணம் பண்ணக்கூடிய இந்த ஆன்மீகவாதிகளுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு பெயரை ஈட்டி தரும் வகையில் எங்களுக்கு
இந்த நாட்டில் வாழும்போது, ஆன்மீகம் சார்ந்து வாழும்போது, இந்த ஆன்மீக பூமியில் வாழும்போது நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும், நாங்கள் நிம்மதியாக ஆனந்தமாக நாங்களும் வாழ்ந்து பிறரையும் அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு இது அற்புதமான பூமி என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு எந்தவித சுய விருப்பு வெறுப்பும் இல்லாமல் பல லட்சம் பல கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை கருதி நலன் கருதி நீங்கள் தயவு கூர்ந்து இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்து இந்த பெருவெளியில் இந்த சர்வதேச மையத்தை அமைக்காமல் வேறு இடத்தில் அமைத்தீர்கள் என்றால் மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுவோம், மிகவும் நாங்கள் ஆனந்தப்படுவோம். இதுக்கு உண்டான மொத்த காரணம் ஒன்றே ஒன்றுதான், வள்ளலார் அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய தெளிவு பெற்ற மனிதர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு அறிவு கிடையாது. அதை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர், துரியத்தை கடந்து ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் வரைக்கும் தான் திருமூலரே பேசுறார். ஆனா வள்ளல் பெருமான் அதை கடந்த துரியங்களுக்கு போறார். ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் சுத்த சிவதுரியம் சுத்த சிவ துரியாதீனம் அருப்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் தனது உணர்வு நிலையில் பயணம் செய்த ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க மகான் வள்ளல் பெருமான் அவர்கள். சோ அப்பேற்பட்ட மகான் வந்து அந்த இடத்த காலியா வச்சிருக்கிறாங்கன்னா அதுல காரணம் இல்லாமல் இருக்காது. அதை வணிகம் சார்ந்து கொண்டு செல்லாமல் கான்கிரீட் சுவர்களை எடுப்பாமல் பில்டிங் கட்டாம அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பல கோடி மக்கள் வந்து நின்று அந்த இறையருளை பெற்று இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாய உலகம் பணத்தை நோக்கி பொருளை நோக்கி மட்டுமே ஓடக்கூடிய இந்த காலகட்டத்துல அருளிற்காக முழுக்க முழுக்க ஞானத்தை மையமாக வைத்து சிற்சபை பொற்சபை ஞான சபை என்று இந்த சபைகளை தனது பூர்வ மத்தியத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தத்துவ விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதமான ஒரே கோவில், ஒரே ஞான கோவில் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரே ஞான சபை எதுன்னு வந்து கேட்டீங்கன்னா வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய ஞான சபை வள்ளல் பெருமான் கட்டியது. சிதம்பரம் தான் உயர்ந்த கோவில், அதுல மாற்று கருத்து கிடையாது. சிதம்பரத்தை கடந்த நிலையில் ஞான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு இடமாக வெட்டவெளி வரைக்கும் சிதம்பரம் காட்டுறாங்க. வெட்டவெளியை கடந்து இருக்கக்கூடிய அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை காட்டக்கூடிய அந்த வளாகமாக நமது சித்தி வளாகமும் சத்திய ஞான சபையும் வந்து இருக்கிறது. அதனால தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து தமிழக அரசு இதை மறுபரிசீலனை செய்து இந்த எண்ணத்தை இத்துடன் நிறுத்தி இதை சார்ந்த பகுதிகளில் வேற ஏதாவது வடலூர்ல வேற ஏதாவது பகுதிகளில் சர்வதேச மையம் அமைத்தீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று வந்து நான் நினைக்கிறேன். ஸோ சன்மாரிகளுக்கும் சரி, யோக பாதையில் பயணம் செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும் வகையில் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஆன்மீகத்தில் வந்து இன்னும் தங்களது வாழ்வை செம்மைப்படுத்தி கொண்டு நிம்மதியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இனி வர இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், இனி வர இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும், இனி வர இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.